சோ எப்படி சினிமாக்குள்ள மீடியாக்குள்ள எப்படி வந்தீங்க? பிளான் பண்ணி தான் வந்தீங்க. ஆக்சிடென்ட்லாம் இல்ல, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வரப்பவே நாங்க வந்து ஆக்சிடென்டா வந்தேன், என்ன பார்த்து கேட்டாங்க ஆக்சிடென்டா திடீர்னு வாங்க நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டாங்க அப்படின்னு. ஆனா நீங்க உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து மீடியாக்குள்ள வரணும் அப்படின்னு மீடியாக்குள்ள இருந்தோம்னு ஆசை, அதனால பிளான் பண்ண கொஞ்சம் வொர்க் பண்ண வந்துட்டேன். சூப்பர். ஸோ எல்லாருக்குமே வந்து மீடியாவுக்குள்ள வரப்போ சில தடைகள்லாம் இருக்கும். ஆக்சுவலாக எனக்குமே சில தடைகள்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களுக்கு தடைலாம் இருக்கும். ஸோ நீங்க சந்திச்ச தடைகள்லாம் என்னது? நான் மூவி ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி ஒன்றுமே, நான் போய் மீட் பண்ணுவேன் சொல்றேன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான். அதனால ஒரு டூ இயர்ஸ்க்கு கொஞ்சம் கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு ஆடிஷன்ஸாகவே போச்சு. அதுக்கப்புறம் பை சான்ஸ் சீரியல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது கூப்பிட்டாங்க, நான் போய் அட்டன் பண்ண கிடச்சிச்சு. காட்டுங்க பாப்பா என்ன என்ன வாட். ஏன்னா சிங்கர்ஸ்னா சாங் பாட சொல்லுவோம், இப்போ டான்ஸர் வந்தால் டான்ஸர் சொல்லலாம். நீங்கள் ஃபைட்டர், ஒரு ஃபைட் என்ன பண்ணுங்களா பார்ப்போம். கிட்ட வாங்க கிட்டயா என்னங்க, இருங்க 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 இருங்க, அந்த டிங் டிங் அது போடுங்க. போட முடியாதா? சரி அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லுங்க. என்ன என்ன எனக்கு சரி, நீங்க நீங்க அடிக்கிறது வலிக்குதா இல்லையான்னு பாக்கலாம். அடிங்க. வாங்க சொல்லிட்டாங்களா? ஆமா வாங்க சொல்லிட்டாங்க. தட்டி சுட்டதடா கை விட்டதடா, தட்டி சுட்டதடா கை விட்டதடா. எனக்கு ஒரிஜினலா குத்துறீங்க? தண்ணி வேணுமா? தண்ணியா? நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். குத்தி அவங்க மோதிரமே வளைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு இல்ல இல்ல, நான் சரி பண்ணிடுறேன். பவியமா பேர் வச்சிருக்கீங்க, இப்படியே நடந்துக்கிறீங்க. நீங்க தானே குத்த சொன்னீங்க. அது நம்ம வீடியோ எல்லாம் கேக்குறப்போ ஒரு பொறுமையா அடி பண்ணனே, நான் அப்படியே உளுந்திருப்பல்ல. பொறுமையா பண்ணுமா? இல்ல ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு பெண் கையில அடி வாங்குறது சந்தோஷம் தான். எங்க அம்மா சொன்னாங்க, கல்யாணம் ஆகி பெண் கையில அடி வாங்க போறடான்ட்டு. ஆவாமே வாங்கி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆவாதாயா? அதெல்லாம் ஆகும். எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல. வரவங்களும் உடனே அதை மட்டும் கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி சூப்பர். ஸோ நீங்கள் வந்து எல்லா கேரக்டருமே சரி, நீங்கள் ஒரு சீரியல் பண்ணிட்டுருக்கீங்க, எல்லா சீரியலும் ரீசெண்டாக வரப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாமே எல்லா கேரக்டரும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கு. முதல்ல ஒரு அழுமூஞ்சி மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க, அப்புறம் ஒரு க்யூட் கேர்ளாக பண்ணுறீங்க, அப்புறம் டாப் பாயாக பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ஒரு கான்ட்ராஸ்ட் இருந்துகிட்டே இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு பண்ணுறீங்களா? அப்படியும் இருக்கு, அப்படியும் சொல்லலாம். ஆனால் நான் வந்து இமேஜின் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த இப்போ நான் பண்ணுறது வந்து ஆல்ரெடி இமேஜின் பண்ண வச்சிருந்த ஒரு கேரக்டர் தான். எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச ஒரு கேரக்டர் தான் இது. ஏதாவது ஒரு கேரக்டர் எனக்கு இது மாதிரி இந்த கேரக்டர் எனக்கு வேணாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே அக்செப்ட் பண்ணி எதா இருந்தாலும் சேலஞ்சா எடுத்துருவோம். அக்செப்ட் பண்ணிருக்கேன். எனக்கு தோன்றது இது கரெக்டா வரும், இது அவுட்டா வரும், நமக்கு லீடா இருப்போம் நம்ம அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். நான் டக்குன்னு மட்டும் அவங்களுக்கு வேற ஏதோ வாய்ஸ் மாறுது. ஸோ மச்சம் உண்மையிலேயே மச்சம் தானா இல்லை டேட்டு ஏதாவது போட்டிங்களா? டேட்டு யாருனா போடுவாங்க? இல்லை ஆக்சுவலி நிறைய பேர் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இது நயன்தாரா மேமுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. இது வந்து மணி ஈஸ்ட்ல வர டோக்கியோக்கு இருக்கும். டோக்கியோ? யா, டோக்கியோக்கு இருக்கும், நயன்தாரா மேமுக்கு இருக்கும். நயன்தாரா மேமுக்கு இங்கே இருக்கும், இங்கே கொஞ்சம் மேலே இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்கு. பட் ஆனால் எப்படி இருந்தாலும் இவங்க க்யூட்டாக இருக்காங்க, எனக்கே தெரியும் அப்படின்றீங்களா? மூடு, தேவையில்லாம பேசுற நீ அப்படின்ற. சரி, நீங்க வந்து இப்ப மீடியால சீரியல்ல நிறைய சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச சீரியல் ஆர்டிஸ்ட் யாரு? நீங்க இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்களா? யாரையாவது பார்த்து இன்ஸ்பிரேஷன் இருக்கும் எல்லாருக்குமே. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? சீரியல் ஆர்டிஸ்ட்ல, சீரியல் ஆர்டிஸ்ட்ல நம்ம இப்ப சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதனால மகாலட்சுமி அக்கா இன்ஸ்பயர் பண்ணுங்க. ஓகே, அவங்கள எந்த சீரியல் ரொம்ப உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு? ஏன் கூட நடிச்சாங்களா இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா அவங்க கேரக்டர் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஓகே, நல்ல கேரக்டர், நல்லவங்க. சூப்பர். பிளாக்ஷிப் டிவி எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.